வணக்கம் நீங்கள் பிஎல் முடிச்சிருந்து இருபத்தி ஒன்று டு இருபத்தேழு வயசுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இருக்குன்னா இந்திய இராணுவத்தில் ஜேஏஜின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ் அட்வொகேட் ஜென்ரல் அதாவது இராணுவத்தில் நீங்கள் நீதிபதி ஆகக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு அதாவது மொத்தம் எட்டு வேக்க ஏழு வேக்கன்சிஸ் அதாவது ஐந்து ஆண்கள் இரண்டு பெண்களுக்கு இந்த வேக்கன்சிஸ் நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்தியன் ஆர்மி இந்த ஜேஏஜின்னு சொல்லக்கூடிய பதவி உங்களுக்கே தெரியும் இராணுவ இருக்கு இராணுவ நீதிபதி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த இராணுவத்துக்குன்னு இருக்கக்கூடிய கோர்ட் செயல்படுது இல்லையா அதில் இந்த மாதிரியான என்ட்ரி மூலமாக போகக்கூடிய அட்வொகேட்ஸ் அதாவது பிஎல் முடித்தவங்க தான் அங்கே ஜட்ஜாக இருக்கிறாங்க ஸோ அந்த போஸ்ட் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஃபோர்டீன் இயர்ஸ் நீங்கள் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும் டென் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டுங்கிறது இதில் என்ன ப்ரொசீஜர் அதாவது எக்ஸாம் வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை என்னென்னா உங்களுக்கு நீங்கள் டிகிரியில் முடித்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும் உங்களுடைய செலெக்ஷன் சென்டர்ஸ்க்கு கூப்பிடுவாங்க செலக்ஷன் சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஆர்மியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கபுர்தலா பெங்களூர் தென் அலகாபாத்தில் இருக்குது நான்கு இடங்களில் இருக்குது ஸோ அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் சென்டர்ஸில் உங்களுக்கு செலெக்ஷன் ஒன் அண்ட் டூ ரெண்டு டயராக நடக்கும் அதாவது மெயினாக உங்களுக்கு டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் தென் பெர்ஸ்க்ரப்ஷன் டெஸ்ட் இருக்கும் நான் எக்னே சொன்ன மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் இன்டூரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் அதாவது ரெண்டரை கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கும் சிட்டப்ஸ் இருக்கும் கிளைம்பிங் ரோப் இருக்கும் தென் புஷ் அப்ஸ் இருக்கும் இந்த 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 செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வழக்கமாக டெக்னிக்கல் கேடல் எடுக்கிற மாதிரியான பெர்செப்ஷன் டெஸ்ட்டு ஒரு ஜிடி இருக்கலாம் இந்த மாதிரி செலெக்ஷன் வச்சு அவங்க எடுப்பாங்க ஸோ டிஜி ரெக்ரூட்டிங் தான் ஃபைனல் பண்ணுவாங்க இந்த செலெக்ஷனை இதில் வந்து பார்த்திங்கனா ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி நைன் வீக்ஸ் வந்து சென்னை சென்னையிலையும் கேரளாலையும் நடக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்ஷாவது வழக்கமாக சென்னையில் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் சைக்கலாஜிக்கல் ஆப்டியூட் டெஸ்ட் தென் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் தென் கிரவுண்ட் டாஸ்க்ஸ் இருக்கும் தென் இன்டர்வியூ இந்த நாலு செலெக்ஷன் மூலமாக தான் அவங்க எடுக்கிறாங்க ஸோ இந்த போஸ்ட் நீங்கள் என்ட்ரி ஆகிறீங்கன்னா லிட்டாக நீங்கள் எண்ட்ரி ஆகிருக்கீங்க மேஜராக வர 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 வரைக்கும் ப்ரமோஷன்ஸ் வாய்ப்பு இருக்குது ஃபோர்டீன் இயர்ஸ் நீங்கள் அங்கே சர்வீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உங்களுக்கு தெரியும் ராணுவத்தில் பென்ஷன்ஸ் உண்டு அப்புறம் அந்த கெரியர் அப்படிங்கிறது வந்து அதாவது இந்த கெரியர் அதாவது இராணுவத்தை பொறுத்தளவுக்கு நீதிபதி இந்த மாதிரி போஸ்ட் வந்து மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஏன்னா ராணுவத்தில் நடக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாகவும் அதுக்குன்னு தனி இருக்குது ஸோ அதனால் ரொம்ப ஒரு ரெஸ்பான்சிபிள் மோஸ்ட் ரெ ரெஸ்பெக்டபுள் போஸ்ட் இது அதனால் நீங்கள் அதில் இந்த கே இந்த எலிஜிபிலிட்டி நீங்கள் வரீங்கன்னா அப்ளை பண்ணலாம் ஐ இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் இனில் நீங்கள் போனீங்கன்னா இந்த தகவல் இதுக்கான முழு தகவல் அதில் இருக்குது லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எய்த் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் நீங்கள் அந்த ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் என்ஐசி டாட் வெப்சைட் விசிட் பண்ணிங்கன்னா இந்த தகவல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஏன்னால் இந்த மாதிரியான எக்ஸாம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது இப்படிலாம் ஒரு என்ட்ரி இருக்குன்னே தெரியாது நம்ம தமிழ் தமிழ்நாட்டு பசங்களுக்கு ஸோ நான் நம்ம வெறுமனே டிஎன்பிசி தாண்டி பல இடங்களில் நம்ம இன்றைக்கி போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் இந்த மாதிரியான விஷயங்களை நிறைய பேருக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி